ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னீக்கர் வாங்கியிருக்கேன், அதாவது கிராக் ஸ்னீக்கர் வாங்கியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலான்ட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்க்கெலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் போடலான்னு தோணும். ஓகேவா? இப்போ வந்து நான் வாங்கிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராக் ஸ்னீக்கர் பேசர் எம் கிராஸ் லைட் மெட்டீரியல்னால மேக் பண்ணப்பட்ட மெட்டீரியலு, எத்தில் வினைல் அசிட்டேட்னால மேக் பண்ண மெட்டீரியல். இதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5495. ஓகேவா? இதை வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில், இன்றைக்கி தான் வந்து ரீச் ஆச்சு. நீங்கள் பார்க்கலாம் அமேசான் எப்படி பார்த்தாலும் தலைகீழாக தான் தெரியுது. ஓ, மிரர் மாதிரி இல்லை. ஓகேவா? இந்த மெட்டீரியலை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம், இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக வந்து இதோட கலர் வேரியண்ட்டுக்கு எதுவுமே ரேட்டு மாறும். 5495ன்றது அதோட ரேட்டு. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். மெயினாக கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தாலும் இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா 920 grams தான் இது. இது மெயினாக ஏன் எல்லோரும் வாங்குறாங்கன்னா வந்து அதோட ஸ்மூத்னஸ் வந்து செம சூப்பராக இருக்கும்னுவாங்க. நீங்கள் நடக்கிறப்ப உங்களுக்கு வாக்கிங் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்னுவாங்க. இது 820 grams தான், நீங்கள் தூக்கி பார்த்தாலே நல்லா தெரியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய காப்பீஸ் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராக்ஸோட ஒரிஜினல் பிராண்டுக்கு மட்டும்தான் இந்த டேக்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாக நார்மல் கிராக்ஸுக்கு வந்து இந்தமாதிரி டேக்ஸ் இப்போ கொடுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பிக்கெலாம். அதோட இதோட ஃபினிஷிங் வந்து ஒரிஜினல் கிராக்ஸுக்கு மட்டும்தான் நல்லா குட் குவாலிட்டியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஈட்ஸியில் ஆயிருக்கா. ஒரிஜினல் பிராண்ட்ஸ் எல்லாமே, பூமா, நைக், அடிடாஸ்னு எல்லா பிராண்ட்ஸுக்குமே வந்து நீங்கள் ஷூ ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து ஈட்ஸியில் ஆயிருக்கும், ஒரிஜினல் பிராண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஈட்ஸியில் ஆகும். நீங்கள் இப்போ இதுவே வந்து ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க சைடில் ஃபுல்லாக கார்னர். ஓகேவா? கிட்டத்தட்ட இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இது 2019 மாடலு. நல்லா பார்த்தாலே நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு இது வந்து நான் வந்து US 10 நம்பர் சைஸ் எடுத்தேன், அதாவது இந்தியன் இதில் வந்து US 10 சைஸ் எடுத்தேன். ஓகே, இது நான் ஆல்ரெடி என்னோடய கால் சைஸ் வந்து 9 இருந்தாலும் ஒரு 10 எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கிராக்ஸ் வந்து சைஸ் வந்து ஒரு பிராண்டுக்கும் டிஃபர் ஆகும். 9ன்றது வந்து சென்டிமீட்டர் வைஸ் சில பிராண்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? நான் 10 நம்பர் ஸ்னீக்கர்ஸ் எடுத்திருக்கேன். இது இதோட இன்னும் நான் போட்டு பார்க்கல, இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சரி வாங்க, இப்போ நம்ம இதெல்லாம் எடுப்போம். உள்ளேருந்து எடுத்துட்டு உள்ளே வந்து ஓகே, இது வந்து ஜென்ரலாக கிராக் ஷோரூமில் போனீங்கன்னா வந்து இது இருக்கும், ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. இதையும் கூட சேர்த்து அனுப்பி வச்சுருக்காங்க. அடுத்தது காட்டனு, உள்ளே வேறு எதனாச்சும் இருக்கா? இல்லை, லேசர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த லிட்டர் ரைட், அதாவது இதான் உங்களோட விற்பனையானது. இப்போ வந்து 2019 வந்த மாடல் இந்த ஸ்னீக்கர். இதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் 2020 வந்து கிராக்ஸ் லிட்டர் ரைடுன்ட்டு இன்னொரு மாடலில் வந்து நார்மலாக லோஃபர் மாடலில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ இதை போட்டு பார்ப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நல்லா எப்படி போட்டாலும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்லா ரப்பர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக கிராக்ஸோட இது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து நல்லா உழைக்கும். ஓகேவா? மற்ற ஸ்னீக்கர் மாரி இல்லை, அதனால தான் இதோட ப்ரைஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதோ பாருங்கள், ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட்டு இதை குவாலிட்டி ஓகே, இப்போ அது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு கிராக்ஸ்னால மெயினாக கம்ஃபர்ட் தான். அது போடுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். லேஸை வந்து டை பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயே எடுத்துருவோம்.
ஓகேவா எடுத்தாச்சு இதை வந்து எடுத்துருவோம் ஓகே இதை எடுத்தாச்சு இதோட குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கட்டிங் ஆகட்டும் இது மட்டும்தான் வந்து ஸ்பாஞ்சில் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே வந்து அதாவது இபிஏ எத்திலியம் வினைல அசிட்டேட்டுன்ற ப்ராடக்ட் மூலமாக ரெடி பண்ணுறது அதனால் இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குது ஃபஸ்ட் காப்பி வந்து இந்த மெட்டீரியல் இருக்காது ஜஸ்ட் காப்பி டிசைன் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த மாடல் வந்து ஃபஸ்ட் காப்பி அதாவது இப்போ வர க்ராக்ஸ் மாடலில் இருக்கிற செப்பல்ஸ்லாம் சாண்டில்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணுறாங்க ஆனால் இந்த ஸ்னீக்கர்ஸ் இருக்காது ஓகேவா நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் காப்பி தான் வாங்கலான்னு இருந்தேன் இந்த ஸ்னீக்கர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் மாற்றினேன் ஓகேவா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில் ஓகே இதை நம்ம போட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 சைஸ் தான் கொடுத்தேன் நான் 9 தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் நான் எதிர்பார்த்ததோட இதுதான் கரெக்டாக இருக்கு என் கால் வந்து கரெக்டாக இந்த முட்டுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பிராண்டும் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கு இந்த டேக் ரிமூவ் பண்ணியாச்சு ரொம்ப கால்ல செப்பலே இல்லை அதாவது இந்த ஸ்னீக்கர்ஸ் இதுல இல்லாத மாதிரி இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அத அழுந்தறது நல்லா ஃபீல் பண்ணலாம் ஓகேவா அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டா கொடுத்துருக்காங்க எல்லாமே இதோட ரேட்டு இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது ஓகேவா நடக்கும் போது நான் ஆல்ரெடி அடிடாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட கம்ஃபர்ட் ஜோன் நல்லாவே இருக்குது அந்த குஷனிங்கு ஒன்றும் லைட்டாக இங்கே கொஞ்சம் பொறுமை அன்னீஸியாக இருக்குது ஏன்னு தெரியல இங்கே இங்கே மட்டும் கொஞ்சம் ஈவிஎம் மெட்டீரியல் இல்லாமல் கொஞ்சம் கிளாத் மெட்டீரியல் இருக்காங்க கொடுத்துருக்காங்க அதனால் அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஒருவேளை ஷாக்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல ஓவரலாக பார்த்தீங்கன்னா இது வேல்யூ ஃபார் மணியன்னு கேட்டிங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஓகேவா அடிடாஸ் இருக்குது நைக் இருக்குது அடிடாஸ் இருக்குது நைக் இருக்குது இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது இருந்தாலும் இது வந்து ஒர்த் ஃபார் பையிங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே வந்து ஷூ வந்து ஒரு 1 இயர் 2 இயரில் பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியல்லாம் வந்து ஈவிஎம் மெட்டீரியல்லையும் ஷூஸ்லாம் இருக்குது ஆனால் இந்த கிராக்ஸோட மெயினான ஈவிஎம் மெட்டீரியல்ன்றதுனால ரைனி சீசன்லலாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால் இதோட லைஃப் வந்து நைக்கு அடிடாஸ் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேவா மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது எதனாச்சும் கேஷுவலான பார்ட்டிஸ் ஏதாச்சும் வெளியே வெளியே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகலாம் தாராளமாக போட்டு போகலாம் அதேமாரி இது போடுறது ரொம்ப ஈஸி நீங்கள் ஷாக்ஸ்லாம் போடணும் கூட அவசியம் இல்லை அழகாக வந்து நார்மலாக ஷாக்ஸ்லாம் போடாமல் நார்மலாக வெளியே போகிறப்ப நார்மலாக உள்ள காலை உள்ள விட்டு ஜாலியாக போட்டுருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்தது இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராக்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்ன பிராண்டட் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக அதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்